மற்று அல்லதொன்றறியேன் என்று ஐயர் உரை என்பது பாட்டு அடியார்கள் வந்து விட்டார்கள் அம்பாலும் சிவபெருமானும் அடியாராக வந்திருக்காங்க யார் வீட்டுக்கு இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்ப அவங்களுக்கே உணவில்லை உணவில்லாத காலத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கிறார் இளையான்குடி மாறன் நாயனார் உடனே தன்னுடைய மனைவியார கேட்கிறார்கள் அப்ப மனைவியார் ஒரு கருத்து சொல்கிறார்கள் என்ன கருத்து என்று கேட்டால் செல்லல் நீங்க பகல் வித்திய சென்னில் வாரி கொடு வந்தால் அப்படிங்கிறாங்க. நம்ம வந்து இன்னைக்கு காலையில தான் நம்மளுடைய வயலுக்கு நாற்று நடுவதற்காக நாற்றங்கால செந்நெல்களை நம்ம விதைச்சிட்டு வந்திருக்கோம், அந்த விதை நெல்லை வாரிட்டு வாங்க, அதன் மூலமாக சாப்பாடு செஞ்சு போடலாம் என்று சொல்லுகிறார்கள். இதுல என்ன பெருசு இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சு பாத்திரலாம். உண்மையிலேயே வேளாள மரபு வேளாளர்கள் இடத்திலே தன்னுடைய தாலியை விடவும் உயர்வாக கருதக்கூடிய செல்வம் என்றால் விதை நெல் விதை தானியங்கள் தான். சங்க இலக்கியத்துல புறநானூரில் ஒரு பாட்டு வருது, வீழ்குடி உழவன் வித்து உண்டாங்கு என்று வருகிறது. ஒரு உழவர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கீழே சென்று பொருளாதார நிலை அனைத்திலுமே கீழே சென்று வேற வழியே இல்லை என்று வருகிற போதுதான் அவர் விதை நெல்லை சாப்பிடுவார் என்று வருகிறது. வீழ்குடி உழவன் வித்து உண்டாங்கு. இன்னொரு இடத்துல புறநானூரில் என்ன வருகிறதுன்னா வித்து குற்று உண்டனை என்று வருகிறது. ஆக அந்த விதை நெல்லையும் கூட இன்னொருவருக்கு உணவு பரிவாரத்துக்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதுதான் மாபெரும் அறம். அதுதான் முக்கியம். அரிசி என்பது இன்றைய தேவையை நிறைவு செய்வது, நெல் என்பது நாளைய தேவையை நிறைவு செய்வது, ஆனால் விதை நெல் என்பது வருங்கால தேவையை நிறைவு செய்வது. அதனால்தான் விதை தானியங்களை எல்லாம் கோபுர கலசங்களிலே வைத்தார்கள். இறைவன் எங்கே இருக்கிறார்களோ இறைவனுக்கு மேலாக அந்த கலசத்திலே வைத்து பாதுகாத்த மரபு நம்முடைய தமிழர் மரபு. அப்படி அந்த விதை நெல்லை நாற்றங்காலில் நட்டுவிட்டு வந்திருக்கோம், அதை வாரி கொண்டு வந்தால் நாம் உணவு பரிமாறலாம் என்று கருத்து சொல்கிறார் இளையான்குடி மாறநாயனாருடைய மனைவியார். அப்படி அந்த விதை நெல் அப்படின்றது என்பது சாதாரண விஷயமே அல்ல. அந்த விதை நெல்லையும் கூட எடுத்து வந்து உணவு பரிமாறுகிறார்கள் என்று சொன்னால் அது மாபெரும் மரம். பீட்டி ரக விதைகள் என்று வந்தது, அதெல்லாம் மலட்டு விதைகள். ஒரு முறைதான் முளைக்கும், இரண்டாவது முறை அதிலிருந்து வரக்கூடிய விதை எடுத்து போட்டீங்கன்னா முளைக்காது. விவசாயத்துல வேளாளர்களுக்கு பெரிய துன்பத்தை தந்த ஒன்று என்று சொன்னால் அந்த விதை தானியங்களிலே மரபு மாற்றங்கள் செய்தது எல்லாம் என்று விவசாயத்திலே இருக்கக்கூடிய அறிஞர்கள் தான் சொல்கிறார்கள். அடியடும் கூட வேளாண்மையில தான் முனைவர்கள் ஆய்வு செய்து அதை கண்டுகொண்டேன். ஆக அப்படி இருக்கிற போது விதை நெல் என்பது வாழ்க்கையிலே மிகவும் இன்றியமையாத ஒன்று. நீங்க நாட்டுப்புற பேச்சு வழக்கிலையும் கூட பார்க்கலாம். ஒரு வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்களேன், என்னுடைய விதை முதல வித்து நான் படிக்க வச்சேன் அப்படின்னு மக்களை பார்த்து சொல்லுவாங்க, நான் வந்து விதை முதல்ல வித்து உனக்கு பணம் கொடுத்தனே என்று சொல்லுவார்கள். ஆக விதை என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. முதலிலே இது விளைந்து வருகிறதோ அதை விதைக்காக என்று வைத்துக் கொள்வார்கள். இரண்டாவதுதான் விற்பனைக்கு பயன்படுத்துவார்கள். எவ்வளவு துன்பம் வந்தாலும் சரி வேளாளர் குடியில் இருக்கக்கூடியவர்கள் கட்டாயமாக அந்த விதை தானியத்தை என்பது என்று தனக்காக உண்பதற்காக பயன்படுத்த மாட்டார்கள். இந்த இடத்திலே இளையான்குடி மாறநாயனார்கிட்ட அவருடைய மனைவியார் சொல்கிறார்கள், வயலிலே வித்திய விதை நெல் இருக்கிறதே அதை கொஞ்சமா முளைச்சிருக்கும், அதை எடுத்துட்டு வாங்க, நம்ம உணவு பரிமாறி விடுகிறோம் என்று சொல்கிறார் என்று சொன்னால் மாபெரும் அறம் இது. ஏன்னா அவங்களுக்கே உணவு இல்லை. உணவில்லாத நேரத்தில் அந்த விதை நெல் வளர்ந்து அதன் மூலமாக உணவு வந்தால்தான் அவர்களுக்கு முழுமையான உணவு கிடைக்கும். அப்படி இருக்கிற தருவாயிலும் கூட மனைவியார் சொல்கிறார் இப்படி செய்யுங்கள் என்று சொன்ன உடனே சரி என்று அவர் அந்த இரவு நேரத்தில் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அம்பாளும் சிவபெருமானும் அடிபவர்களாக வந்து இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவலைப்படாதீர்கள், மழை பெய்து கொண்டிருக்கிறது. இந்த இதெல்லாம் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தினர் வர்றாருன்னு வச்சுங்களேன், போன் பண்ணாம வந்தா நம்ம ஏத்துக்குவோமா? இப்ப ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போறோம்னா அவங்களுக்கு முதல்லயே அறிவிப்பு கொடுத்துட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வந்துருச்சு. ஆனால் உண்மையை தமிழர் மரபு என்னவென்று கேட்டால் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் சென்றாலும் கூட அவர்களை முறையாக விருந்து உபசரிப்பதுதான் தமிழருடைய மாபெரும் மரபு. அந்த வகையில மழை பெய்து கொண்டிருக்கிறது, வீட்டுல உணவு இல்லை, இப்ப வித்தின நெல் தான் இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல எனக்கு எங்களால் உணவு பரிமாற முடியாது என்று சொல்லாமல் அதுக்கு செல்கிறார். அதுவும் செல்லல் நீங்க பகல் வித்திய செந்நெல் என்று சொல்லுகிறார்கள். அந்த காலத்துல செந்நெல்
என்பது உயர்வான தரம் இல்லாத இருக்கிறது. இறைவன் வழிபாட்டிற்கு அடியார் வழிபாட்டிற்கு இந்த சின்னலை தான் பயன்படுத்துவார்கள். கார்நெல் என்று கருப்பு நிற தானியத்தை பயன்படுத்த மாட்டார்கள். இன்றைக்குமே வரகு போன்ற கருப்பான கரு நிறைய நிறமுடைய தானியங்களை வளமையினுடைய அடையாளங்களாக நாம் காட்டுவதில்லை. ஏனென்றால் அதெல்லாம் வந்து புன்சை நிலத்தில் விளையக்கூடியது, புஞ்சை நிலத்தில் விளையக்கூடியது, நன்சை நிலமாக இருக்கக்கூடிய நஞ்சை நிலத்தில் விளையக்கூடிய செந்நெல் முதலான நெற்கள் தான் உயர்வான நெற்கள். அதை வைத்து நாம் பரிமாற வேண்டும். இவர்கள் சொல்லியிருக்கலாம் கெட்ட உணவு இல்லை, வீட்டில் இருக்கிறது ஏதோ ஒன்று கொடுத்துருக்கலாம், ஆனால் செந்நெல்லால் உணவு செய்து அவர்களுக்கு செம்மையாக பரிமாற வேண்டும் என்று நினைத்த காரணத்தால் அவர்களுக்கு எப்படியாவது பரிமாறணும்னு நமக்கு கேட்கிறார். நேற்றைய தினம் பாடல கேட்டார், அதுக்கு மனைவியார் ஒரு கருத்து சொல்றாங்க, உடனே செய்கிறான் என்று போகிறார்கள் சொன்னால், நம்முடைய வறுமை காலத்திலும் கூட அடியார்களுக்கு விருந்து உபசரித்து அவர்களை நாம் உணவு கொண்டு கொடுத்து அவர்களை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கமுடையவர்களாக இந்த இடத்திலே இளையான்குடி மாறநாயனார் இருந்திருக்கிறார் என்பதையும், அதற்கு எப்படி அவர்களுக்கு விருந்து பரிமாற வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தில் தானே முடிவெடுக்கலாம் என்று இளையான்குடி மாறநாயனார் முடிவெடுக்காமல் தன்னுடைய மனைவியையும் கலந்து ஆலோசித்தார் என்பது மிகவும் மாபெரும் இல்லற அறம். காதல் கணவனை கைபிடித்து அவன் காரியம் யாவினும் கை கொடுத்து என்று பாரதியார் பாடுகிறார். ஒரு கணவர் ஒரு கொள்கையில் இருக்கார் என்று சொன்னால் மனைவியார் அந்த கொள்கையிலே சற்று மாறுபடாமல் அனைத்திலும் கை கொடுத்து கொடுப்பவளாக இருக்க வேண்டும். அதுக்கு பதிலாக எங்க இந்த நேரத்தில் வந்திருக்காங்க போயிட்டு இருக்கிறேன் காலையில் வர சொல்லுங்க, என்ன நம்ம கேட்டு உணவில்லை அவங்க போய் சொல்ல வச்சுட்டே சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க, வஞ்சகம் பண்ணுவாங்க. ஆனால் இவர் வைத்துக் கொண்டு வஞ்சகம் செய்யாமல் ஏது நமக்கு வருங்காலத்தில் பயன் தருவதாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நாம் எடுத்து கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், சங்க இலக்கியம் தொடங்கி தற்காலம் வரைக்கும் விதை நெல்லை விதை தானியங்களை உண்பது நம் வழக்கத்தில் இல்லை. ஆனால் அந்த விதை தானியத்தையே மற்றவர்களுக்கு கொடுக்கிற உயர்குணமுடையவர்களாக இந்த அடியார் இருக்கிறார் என்று சொன்னால், அதன் காரணமாகத்தான் அவர் எல்லாம் வல்ல அருவான்மை நாயன்மார்களிடத்திலே ஒருவராக இடம்பெற்றார் என்று கூறி விடைபெறுபவன் சிவ சதீஷ்குமார். நன்றி, வணக்கம்.